நான் உனக்கு ஒண்ணேன்னு வச்சுக்க, இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும். ரஜினிக்காக சொன்ன கதையில் அவர் நடிக்க மறுக்கவே பின்னர் தானே ஹீரோவாக டி ராஜேந்தர் நடித்த படம்தான் உயிருள்ளவரை உஷா. இந்த படத்துக்கு முன்னர் தமிழ் சினிமாவில் கல்ட் கிளாசிக்காக அமைந்த ரயில் பயணங்களில் உட்பட சில படங்களை இயக்கியிருந்தார் டி ராஜேந்தர். அதுவரை தனது படங்களில் கேமியோ, கௌரவ வேடம், சிறிய கதாபாத்திரத்தில் தோன்றி வந்த டி ராஜேந்தர் ஹீரோவாக படம் முழுக்க தோன்றியது உயிருள்ளவரை உஷா படத்தில்தான். வழக்கமான தனது படங்களில் இயக்கம், எழுத்து பணிகள் மட்டுமல்லாமல் ஒளிப்பதிவு, எடிட்டிங், இசை, பாடல்கள் உட்பட இதர பொறுப்புகளை ஏற்று செய்து வந்த டி ராஜேந்தர் இந்த படத்தில் பிரதான கதாபாத்திரத்தில் நடிப்பிலும் பட்டையை கிளப்பினார். அதுவரை தமிழ் சினிமாவில் ஹீரோவுக்கான இருந்த இலக்கணங்களை உடைத்தெறியும் விதமாக தாடியுடன் கூடிய லுக்கும் வித்தியாசமான பாடி லாங்குவேஜுடன் கூடிய நடிப்பையும் வெளிப்படுத்தி டி ராஜேந்தர் ஸ்டைலை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். உயிருள்ளவரை உஷா படம்தான் டி ராஜேந்தர் தஞ்சை சினி ஆர்ட்ஸ் என்கிற பெயரில் தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கி முதல் முறையாக தயாரித்த படமாகவும் அமைந்தது. தனது காதலியின் பெயரையே படத்தின் டைட்டிலாக வைத்து டி ராஜேந்தர் எடுத்திருந்த இந்த படத்தில் நடிகர் கங்கா, நளினி ஆகியோர் தமிழ் சினிமாவில் அறிமுகங்களாக தோன்றினர். அதேபோல பிரம்மாண்ட செட் அமைப்பதில் டி ஆர் தனித்துவமானவர் என்கிற ஃபார்முலா தொடங்கியதும் இந்த படத்தில்தான். இந்த படத்தின் கதையை ரஜினியை மனதில் வைத்து டி ராஜேந்தர் உருவாக்கி இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவர் நடிக்க முடியாமல் போயுள்ளது. தனது காதலியின் நினைவாக எடுக்க நினைத்த படத்தில் வேறு ஹீரோவை நடிக்க வைப்பதற்கு பதிலாக தானே ஹீரோவாக தோன்றி சிறப்பான நடிப்பின் மூலம் ரசிகர்களை கவர்ந்தார். படத்துக்கு டி ராஜேந்தர் தான் பாடல் எழுதி இசையமைத்தார். மேகம் வந்து தாகம், இந்திரலோகத்து சுந்தரி, கட்டடிப்போம் போன்ற பாடல்கள் அந்த கால எழுசுகளை தாளம் போட வைத்தது. பாடகர் கே ஜே யேசுதாஸ் குரலில் வைகை கரை காற்றி நில்லு பாடல் காலத்தால் அழிக்க முடியாத மெலடியாக நிலைத்து நிற்கிறது. படம் முடிந்து ரிலீஸ் ஆவதில் பல்வேறு சிரமங்களை சந்தித்த போதிலும் வெளியான பின்னர் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகி பாக்ஸ் ஆபீஸில் வசூலை குவித்தது. தெலுங்கில் டப்பிங் செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட இந்த படம் அங்கும் ஹிட்டானது. இதன் பின்னர் கன்னடம், ஹிந்தி மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டது. 1980களில் வெளியாகி தற்போது கல்ட் கிளாசிக் காதல் திரைப்படமாக உயிருள்ளவரை உஷா மாறியுள்ளது. இந்த உலகில் கடைசி உயிர் இருக்கும் வரை உயிருள்ளவரை உஷா என்கிற காவியம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.